எல்லா வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் போர்க்களத்துக்கு வந்த காந்தாரி யுதிஷ்ணரை சபிக்க நினைச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி அவன் நினைச்ச நேரத்தில் அவள்கிட்ட குறுக்கிட்டு வியாசர் வந்து நீ இப்படி நினைக்காதான்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு பிறகு காந்தாரி துரியோதனன் வீழ்த்தப்பட்டது பற்றியும் துச்சாதனன் வீழ்த்தப்பட்டது பற்றியும் பீமனை கேள்வி கேட்கறா, பீமனும் சரியான விளக்கம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து காந்தாரியோட தவ வலிமையால் அவளுடைய பார்வைப்பட்டு யுதிஷ்ணனோட கால் விரல் நகமும் எரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்படியா போர்க்களத்தில் அவளுடைய கோபம் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு. அப்படி தீர்ந்து இருக்கும்போது காந்தாரிக்கு சரி நீ இனிமேல் போய் போர்க்களத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு வா, யார் யார் எப்படி விழுந்து கிடக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வான்னு காந்தாரிக்கு வியாசர் திவ்ய திருஷ்டி கொடுக்குறாரு. அதாவது அவள் கண்ணோட கெட்ட அவுக்க வேணா அவுக்காமலே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு திவ்ய திருஷ்டியை வியாசர் வந்து கொடுக்குறாரு. இப்போது களத்தில் யார் யார் எங்கெங்கே விழுந்து கிடக்குறாங்க, எப்படி வீழ்த்தப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் காந்தாரி வந்து பார்க்குறா. அப்படி காந்தாரி பார்க்கும்போது மற்ற பெண்கள் சத்திரியகுல பெண்களும் போய் அவர்களுடைய கணவன்மார் மகன்களை தேடி கண்டுபிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியா நடந்துகிட்டு இருக்கும்போது காந்தாரி வந்து துரியோதனுடைய மனைவியர் மற்ற இளவரசர்களுடைய மனைவியர் எல்லாரும், அதாவது அவளுடைய மருமகள்கள், அந்த மருமகள்கள் எல்லாரும் உட்கார்ந்து அழுகிறதை பார்த்து இந்த மாதிரி இவர்கள் அழுகிறார்களே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட வந்து அதெல்லாம் காட்டுறா. கிருஷ்ணன் தான் வந்து இந்த பகுதியில் மொத்தத்திலையும் காந்தாரி கூட அழுகிறான். எல்லா விஷயங்களையும் சுட்டி காட்டி காந்தாரி கிருஷ்ணன் கிட்ட பேசுற மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்துல துரியோதனுடைய மனைவியர் எல்லாரும் துரியோதன் மேல விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு காந்தாரியும் ஒரு பக்கம் அழுகுறா. காந்தாரி வந்து முதல்ல துரியோதனை தான் பாக்குறா, துரியோதனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து பானுமதியை காட்டி வந்து இப்ப பேசுறா, இந்த பானுமதியோட நிலையை பாரு, லக்ஷ்மணனையும் அவ இழந்துட்டா, துரியோதனையும் இழந்துட்டா, அதாவது பானுமதி வந்து அவளுடைய கணவனையும் இழந்துட்டால் மகனையும் இழந்துட்டா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுறா. அதுக்கடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வரும்போது துச்சாதனன் விழுந்து கிடக்கிறான், அவனை பார்த்துட்டு காந்தாரி அழுகுறா. காந்தாரி அழுதுட்டு சொல்றா, நான் முதல்ல மறுபடி சொன்னேனே, சொல்ல சொல்ல கேட்காம நீங்க எல்லாரும் இப்படி யுதிஷ்டன் கூட பகைய வளர்த்துக்கிட்டு இப்படி யுதிஷ்டனால எரிக்கப்பட்டுட்டீங்களே, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ யுதிஷ்டனால இப்படி எரிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழுகுறா. நீங்க எல்லாரும் என்ன பாவம் செஞ்சீங்களோ, அதாவது அவருடைய மகன்கள், நம்ம எல்லாரும் என்ன பாவம் செஞ்சோமோ அப்படிங்கிற மாதிரி பேசி அழுகுறா. அதுக்கடுத்து அவன் இன்னொரு விஷயத்த சொல்றா, சகுனியை கைவிட்டுருன்னு சொல்லி நான் முத இருந்து சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல, இப்படி சகுனியோட சேர்ந்து அழிஞ்சு போனீங்களேன்னு சொல்லி சொல்றா. அதுக்கடுத்து அவ தேடி வரும்போது அவ வர்ற வழியில பார்வையில விகர்ணன் கிடக்கிறான், அதுக்கடுத்து துர்முகன் கிடக்கிறான், சித்திரசேனன் கிடக்கிறான், விவிம்சதி கிடக்கிறான். இவர்கள் எல்லாருடைய உடலையும் பார்த்து அவ வந்து அழுகிறா. அப்படி அழுகும்போது ஒவ்வொரு வீரர்களுடைய பெயரையும் சொல்லி அவர்களுடைய பெருமைகள், அவர்களுடைய குணங்கள், அதை பத்தியும் வந்து நிறைய வந்து பேசுறா. அப்படி பேசும்போது விவிம்சதியை பத்தி பேசுறா. விவிம்சதி வந்து ஒரு பெரிய பேரழகனா அந்த காலத்துல இருந்திருக்கான். அவங்க கூட எப்பவுமே வந்து நிறைய பெண்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்களாம், அவனை தேடி போவாங்களாம், அவன் ஒரு பிளேபாயா இருந்திருக்கான். இப்படியா வந்து அந்த விஷயத்த சொல்லி அழுகுறா. அதுக்கடுத்து துஷகன் கிடக்கிறான், அவங்கிட்ட போய் நின்னும் அழுகுறா. இப்படியா அவ வந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து அழுகுறா. அந்த மாதிரியா அந்த நிகழ்வு வந்து இருக்குது. அப்படியே அவள் அழுதுகிட்டு வரும்போது அங்க இன்னொரு பக்கத்துல அபிமன்யு உடலை தூக்கி வச்சுக்கிட்டு உத்தரை வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. உத்தரையோட அழுகை வந்து இங்க ஒரு ரொம்ப பரிதாபகரமா இருக்குது. அந்த மாதிரி அவ வந்து கதறி கதறி அழுகுறா. நான் இன்னும் இருக்கிறேனே, நீ இறந்தா பிறகும் நான் உயிரோட இருக்கனே, எனக்கான காலம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி அவ கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. 7 மாசம் மட்டும் என் கூட இருந்துட்டு இப்படி இறந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுகுறா. அதாவது அபிமன்யு கல்யாணம் ஆனதுல இருந்து போர் நடந்து அவன் இறந்தது வரைக்கும் மொத்தத்துல 7 மாத காலம்தான், 7 மாத காலம்தான் உன்னோட வாழ்ந்திருக்கனே அப்படின்னு சொல்லி உத்தரை வந்து அழுகுறா. அதுக்கு பிறகு அவ இப்படி ரொம்ப கொடூரமா ரொம்ப பயங்கரமா அழுகுறத பார்த்துட்டு அவ இன்னும் அந்த இடத்துல அபிமன்யுவை பார்த்துக்கிட்டே இருந்தா அவளுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவளை அந்த இடத்துல இருந்து அந்த மத்ஸ தேசத்து பெண்கள் கொஞ்சம் பேர் வந்து கூட்டிகிட்டு போறாங்க, இங்க இவ இருக்கக்கூடாது அப்படின்னு. ரொம்ப ஒரு பரிதாபகரமான இறப்பு நடக்கிற இடத்துல அந்த உடலை சம்பந்தப்பட்ட நபர் யார் அதிகம் பாதிக்கப்படுவாங்களோ அவர்கள் அதிக நேரம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையும் வந்து செய்வாங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப பரிதாபகரமா இருந்திருக்காங்கன்னா அவர்களை சீக்கிரம் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க, ஆல்மோஸ்ட் புதைக்க மாட்டாங்க, எரிச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு வேலையை இந்த மத்ஸ்ய பெண்கள் வந்து செய்கிறாங்க, அதாவது விராட நகரத்து பெண்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி உத்தரையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவர்கள் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போகிற வெளில விராடன் விழுந்து கிடக்கிறான், அவன் இறந்து கிடக்கிறான். விராடன் உடலை பார்த்துட்டு அவர்கள் அழுகுறாங்க. கூட்டிகிட்டு போன பெண்கள் வந்து விராடன் உடலை பார்த்துட்டு அழுகுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் காந்தாரி கிருஷ்ணன் கூட போகும்போது கர்ணனை பார்க்குறா. கர்ணனோட உடல் வந்து கிடக்குது. இந்த கர்ணன் உடலை பார்த்துட்டும் காந்தாரி வந்து அழுகுறா. கர்ணனோட உடலை பார்த்துட்டு இவ ஒரு பக்கம் அழுகுறா. இன்னொரு பக்கம் கர்ணன் உடலுக்கு பக்கத்துலேருந்து விருஷசேனனோட தாயும்
அந்த சுசேஷனோட தாயும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில கர்ணன் 17ஆம் நாள் தான் கொல்லப்பட்டான். ஆனாலும் அவனுடைய உடலை, பாதி உடலை மற்ற நாய் நரி இதெல்லாம் வந்து தின்னுட்டு போயிருச்சு, பாதி உடல் தான் வந்து மிச்சம் இருந்துதான். அந்த மாதிரியா அந்த பாதி உடலை பார்த்துக்கிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுகும்போது அந்த விருஷசேனனோட தாய் வந்து சொல்றா, கொடூரனான அர்ஜுனன் உன்னைய, நீ ஆயுதம் இல்லாத இருக்கும்போது உன்னைய வீழ்த்திட்டானா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை திட்டி அழுகுறா. இந்த மாதிரி அவ அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கத்துல இப்படியா காந்தாரியும் கிருஷ்ணனும் போய்கிட்டு இருக்கும்போது அங்க சல்லியனோட உடல் கிடக்குது. அந்த சல்லியனோட உடலை காட்டி காந்தாரி வந்து சொல்றான், இங்க பாரு கிருஷ்ணா, நான் கிருஷ்ணனுக்கு இணையானவன், தேர் ஓட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி சல்லியன் எப்பவும் சொல்லுவான். அந்த மாதிரிப்பட்ட சல்லியன் வந்து இப்படி இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அவனோட உடலை காட்டி காந்தாரி வந்து அழுதுகிட்டு பேசிக்கிட்டே போறா. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போறா. இன்னொரு பக்கம் சல்லியனோட உடல் 18ஆம் நாள் தான் அவன் வீழ்த்தப்பட்டான். அவனோட நாக்கு வெளியில தள்ளிக்கிட்டு இருக்குது. அந்த நாக்கை கொத்தி பறவைகள் வந்து தின்னுகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்துல தேருக்கு பக்கத்துல துரோணர் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறார். அவர் தலை ஒரு பக்கம் கிடக்குது, அவர் உடல் ஒரு பக்கம் கிடக்குது. ஆனா அந்த நேரத்திலையும் துரோணர் கிடக்கிறாரு. துரோணரோட கை வில்ல பிடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அதுல குறிப்பு இருக்குது. ஆனா உண்மையில துரோணர் வந்து ஆயுதத்தை கீழே வச்சுட்டு தவத்துல உட்கார்ந்துட்டார். அப்பதான் வந்து திருஷ்டத்யும்னன் வந்து வெட்டுவான். இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வந்து, இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஒரு இலக்கியத்துக்காக, ஒரு அழகா இருக்கணும் கதை அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கணக்குல வந்து எடுத்துக்கிட கூடாது. துரோணர் வந்து கடைசியில செத்தா பிறகும் ஆயுதத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவர் தான் முதல்ல பிராயத்துல உட்கார்ந்துட்டாரு, நான் வந்து தவம் பண்ண போறேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு தேர் தட்டுல, அதுக்கு பிறகுதான் வந்து அவன் வந்து வெட்டினான். இதெல்லாம் வந்து இலக்கியத்துக்காக சேர்க்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல வந்து துரோணர் வில்ல பிடிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அவர் ஒரு பக்கம் அவருடைய உடல் வந்து அப்படி விழுந்து கிடக்குது. அவருடைய பாதத்துல ஒரு பகுதியை கடிச்சு வெட்டி இழுத்துட்டு போன மாதிரி நரிகள்லாம் இழுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் போகுது. அது ஒரு பக்கம் அதோட பாதத்தை வெட்டி தின்னுகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வேற ஒரு பக்கத்துல பூரிசிரவ சோமதத்தன் இவர்கள்லாம் வந்து விழுந்து கிடக்குறாங்க. இந்த பூரிசிரவசை வந்து சாத்திகி வெட்டி கொண்டா, ஆனா சாத்திகி பூரிசிரவச தலையை வெட்டுறதுக்கு முன்னால பூரிசிரவசோட கைய பின்னால இருந்து அர்ஜுனன் வந்து வெட்டிட்டான். அதாவது பூரிசிரவஸ் அர்ஜுனனை கவனிக்கல அப்படி இருக்கும்போது. இப்போ இந்த விஷயத்த சொல்லி பூரிசிரவசோட மனைவியர் வந்து அழுகுறாங்க. ஓ, அந்த அர்ஜுனன் இவ்வளவு கொடியவனா இருந்தானா, அர்ஜுனன் நாம் பெரிய வீரன் சொல்லி எப்படி பேசிக்கிருவான், கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனன் சிறந்த மனிதன் சொல்லி பேசிக்கிருவான், கிருஷ்ணன் முதல்ல நான் எப்படி சிறந்த மனிதன் முதல்ல பேசிக்கிருவான், இப்படி கேவலமானவர்களா இருந்தாங்களா, இப்படி கேவலமான முறையில உன்னை வீழ்த்தினாங்களா அப்படின்னு சொல்லி பூரிசிரவசோட மனைவியர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காந்தாரி வந்துகிட்டே இருக்கா, கிருஷ்ணனும் கூட வந்துகிட்டே இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது காந்தாரி இன்னொரு விஷயத்த சொல்றா, இந்த சகுனி கூட சேர்ந்து துரியோதன் இப்படி கெட்டு போயிட்டானே, சகுனி ஒரு மாயாவி, அவனுக்கு மாய வித்தைகள்லாம் நிறையா தெரியும், அந்த மாய வித்தைகளை அவன் பகடையில மட்டும்தான் பயன்படுத்தினான், அப்படித்தான் அவன் வந்து பகடை ஆட்டத்தில் எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் கூட சேராதன்னு நான் என் மாயன்ட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் அவன் கேட்கல, அவனுடைய மாய எல்லாத்தையும் யுதிஷ்டன்கிற தர்மம் வந்து இப்போ எரிச்சிருச்சே, இந்த அழிவை யாரால தடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. அவன் வந்து மாயாவி அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து காந்தாரி வந்து சொல்றா. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா, அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவன் இப்படி போர்க்களத்துல போர் செஞ்சு ஆயுதங்களால வீழ்த்தப்பட்டதுனால சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போவான், ஆனா அங்கேயும் போய் என்னுடைய மகன்களுக்கு இடையில பிரச்சனையை உருவாக்குவானே, அதை நினைச்சு பயப்படுதேன் அப்படின்னு சொல்லி காந்தாரி சொல்றா. சகுனி போர்க்களத்துல வீழ்த்தப்பட்டு சொர்க்கத்துக்கு போவான், துரியோதனாதியர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க, அங்கேயும் போய் இவன் பிரச்சனையை உருவாக்குவானே அப்படிங்கிற மாதிரி சகுனி செத்தாபுரமும் சகுனியை நினைச்சு காந்தாரி வந்து பயப்படுதா. இப்படியா காந்தாரி கிருஷ்ணனை கூட்டிக்கிட்டு போர்க்களத்தில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அதை பத்தி தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே வாரா. இப்படியா நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விதுரன் தன்னுடைய ஆட்களை வச்சு சிதையில எல்லா உடல்களையும் எடுத்து வச்சு எரிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது காந்தாரி சொல்றா, நீ உபப்பிலாயத்துக்கு தூது வந்துட்டு வெறுங்கையோட போகும்போதே என்னுடைய மகன்களோட அழிவு சீக்கிரம் வந்துருச்சு, நெருங்கி வந்துருச்சுன்னு நான் முதல்ல நினைச்சேன், உன்னோட பிள்ளை பாசத்தை நிறுத்தி வையி, உன்னுடைய பிள்ளை பாசத்தால நல்லதை விட கெட்டது அதிகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பீஷ்மர் விருதுரன் சொல்லும் போதே நான் கேட்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிய போறாங்களே அப்படின்னு ரொம்ப கொடூரமா கதறி வந்து அழுகுறா. அவ கதறி அழுதுட்டு அவளால நிக்க முடியல, மயங்கி கீழே விழுதா, கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அழுகுறா. இப்படியா அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய மகன்கள் கொஞ்ச நேரத்துல எரிய போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும் போது முதல்ல அவளுடைய கோபம் வந்து கொஞ்சம் அடங்கிருச்சு. அது உண்மைதான், யாசர் வந்து அவளுடைய கோபத்தை தனிச்சுட்டு
நினைச்சாரு, அதனால யுதிஷ்டனுக்கு சாபம் கொடுக்கல. ஆனா இதெல்லாம் பார்த்த பிறகு அவளுக்கு கோபம் இன்னும் கூடுதலா வருது. அப்பதான் வந்து கிருஷ்ணன் வந்து சபிக்கிறா, நான் பத்னியாக வாழ்ந்தது உண்மை அப்படின்னா, தவ வாழ்க்கை வாழ்ந்தது உண்மை அப்படின்னா, உன்னால உன் குலம் வந்து அழியணும். ஏன்னா நீ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கல, தீர்த்து வைக்க உன்னால முடியும், நீ அதுக்கு முயற்சிக்கல, முயற்சிக்காம இப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவதுக்கு விட்டுட்டிய, அதனால உன் கண்ணு முன்னாலே உன் குலம் அழியும், நீயும் கேவலமா இறந்து போவ. இன்னொரு பக்கம் நீ இறந்து போறதுக்கு முன்னால இதே போல உன்னுடைய பெண்கள், உன்னுடைய குலத்து பெண்கள் அழுகுறத நீ கேப்ப, உன்னுடைய குலத்து பெண்கள் இதே மாதிரி நிலைக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி காந்தாரி கிருஷ்ணனுக்கு வந்து சாபம் கொடுக்குறா. அப்போ கிருஷ்ணன் பதில் சொல்கிறான், காந்தாரியே உன்னுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கிடுதேன், என்னால் மட்டும்தான் விருஷணிகளை வந்து அழிக்க முடியும், ஏன்னா விருஷணிகள் வேற யாராலையும் அழிக்கப்பட முடியாதவர்களாக இப்போ இது இருக்கிறாங்க, அதனால அந்த வேலையை நான் தான் செஞ்சு முடிக்கணும், நான் அந்த சாபத்தை ஏற்றுக்கிறதேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சாபத்தை அங்கீகரிக்கிறார். அதே போல தான் வந்து விருஷணிகள் கடைசியில் வந்து அழிஞ்சாங்க. இப்போ இந்த மாதிரி கிருஷ்ணன் சொன்னதும் பாண்டவர்கள் எல்லாரும் அப்ப நீயும் அந்த மாதிரி மொத்தமா அழிஞ்சு போறியா அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு திகைப்போட நிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.